பொலனருவ மன்னம்பிட்டி கோட்டலிய பாலத்தில் ஆற்றில் கவிழ்ந்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. அத்துடன் விபத்தில் காயமடைந்த 41 பேர் மன்னம்பிட்டி மற்றும் பொலனருவை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொலனருவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சம்பத்திந்திக தெரிவித்தார். அத்துடன் மன்னம்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரும் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கதிர்வலையிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று கொட்டலிய பாலத்தில் மோதி கொட்டலிய ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் அக்கரைப்பற்று பகுதியை சேர்ந்தவர்களை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பேருந்து விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அதில் 67 பேர் வரை பயணித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். Hey, hey, hey.